நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க காளான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் காளான்லாம் எடுத்து கொட்டிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கருப்பு எல்லாமே மாவோட ஒட்டி போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி வந்துடும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் மைதா எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகைத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சார் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக பெசரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பெசறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்து நல்லா பிரட்டிடலாம். மசாலாவோட இந்த மாதிரி நல்லா பிரட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மசாலா எல்லாமே காளானுக்குள்ளே சேரட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு காளானாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது மசாலாலாம் எண்ணெயில் ஒட்டாமையும் அடிப்பிடிக்காமையும் வரும். எண்ணெய் அப்படியே தெளிஞ்சே இருக்குது பாருங்கள். மசாலா எதுவுமே எண்ணெயில் ஊதுறலை. எவ்வளோ டேஸ்டியாக மொறு மொறுன்னு காளான் 65 ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.